கோவிட் வந்து ஒரு பேண்டமிக்கா இருந்தா கூட இது எகனமி பார்வையில என்ன பார்த்தா இது ஒரு நேஷனல் பேரலைஸ் தான் சொல்வாங்க. நேஷனல் பேரலைஸ் என்பதே ஒரு நாட்டுக்கு மட்டும் தான் எப்போது நடக்கும், ஆனா ஒட்டுமொத்த உலகத்துக்கே நடக்க சொன்னா இதுதான் முதல் முறையா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட், சின்ன சின்ன மினி மார்க்கெட் அது வந்து கொலாப்ஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ சீனா ஆதியில கண்டுபிடிச்ச அலிபாபா சிஸ்டம் சரி, அலி எக்ஸ்பிரஸ் சிஸ்டம் சரி, இனிமேல் சிஸ்டம்ல தான் மக்கள் வந்து பொருட்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ வேர்ல்ட் வைடா இடம் பிடிச்சிட்டு இருக்கு ரெண்டு சிஸ்டம் சொன்னா இந்த லசாடாவும் ஷாப்பியும் சொல்லலாம். இந்த ரெண்டு சிஸ்டமும் கடை வச்சிருக்கல, கடைக்கு சொந்த காரணம் இல்ல, அதே நேரத்துல இதுக்கு முதலீடும் கிடையாது. இப்போ ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கி டிஸ்ட்ரிபியூட் தேடி அந்த பொருட்கள் வியாபாரம் செய்யறதுக்கு இந்த காலகட்டம் பெரிய சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான். ஆனா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வழியா நிறைய விஷயங்கள் செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்க கைவண்ணத்திலே வந்த பொருட்களா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு மினி டிஸ்ட்ரிபியூட்டா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு ரீசேலரா இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு டிராப் ஷிப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அதை தூக்கி ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க போட்டுட்டு அந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு பதிலா சேனலைஸ் பண்ணி உங்களுக்கு கஸ்டமர் தேடி கொடுத்தோடனே வர்ற கஸ்டமர் உங்க பொருட்களை பார்த்து புடிச்சு போய் அதை பர்ச்சேசிங் பண்ணோடனே அந்த பொருட்கள் வந்து நீங்க அவங்களுக்கு டெலிவர் பண்ணோடனே அவங்க கொடுத்த காசு உங்களுக்கு வந்து சேர்ற மாரி ஒரு சேனலைஸா இருக்கிறது தான் இந்த ஆன்லைன் மீடியா பிளாட்ஃபார்ம். ஆன்லைன் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப வேகமாக போகுது. நிறைய பேர் சூப்பர் மார்க்கெட் போகாம உட்காந்த இடத்துல இந்த பொருட்கள் எல்லாம் வாங்குறாங்க. காரணம், நீங்க சூப்பர் மார்க்கெட் தேடி போனா அங்க பக்கிங் காசு கட்டணும், அதே நேரத்துல ட்ரோலி எடுத்துக்கிட்டு மணிக்கணக்கா ஜாமா தேடணும், அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கவுண்டர்ல இருந்து இந்த பொருட்கள் எல்லாம் காசு கட்டிட்டு வெளியாகணும், ஒரு ஜாமா வாங்க போன இடத்துல அஞ்சு ஜாமா வாங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அமையும், அதுக்கப்புறம் டிராபிக் ஜாம்ல மாட்டி பிளாக் மாட்டி வீடு வந்து சேர்த்துக்கிட்டு போதும் போதும் ஆயிரும். இப்போ இந்த ஆன்லைன் மீடியா தான் எல்லாரும் பிரிஃபர் பண்றாங்க. இப்போ வெண்டோரும் சரி பாயரும் சரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் எதிர்பார்க்கறாங்க. இப்போ ஷாப்பியும் லசாரா சரி, இதுக்குள்ள இருக்கிற செல்லரும் வெண்டரும் சரி பெரிய காம்படிட்டர். அப்போ உங்க பொருட்கள் வந்து அவ்வளவு தூரத்துக்கு தெரியப்படாத பட்சத்துல நீங்க கீழுக்கு இருப்பீங்க. யாரெல்லாம் நல்லா சேல்ஸ் பண்றாங்களோ அவங்க தான் மேலுக்கு இருப்பாங்க. அங்கேயும் காம்படிஷன் இருக்கும். ஒரு பெரிய ஐடியாஸ் பண்ணாம இருக்கிற ஐடியாஸ் எப்படி ஜெனரேட் பண்ணி ஒரு புது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், அதுதான் SD மால். இந்த SD மால்ல வந்து என்ன இருக்குன்னா, நீங்க வந்து SSM வச்சு ஒரு செல்லரா இருந்தீங்கன்னா உங்க பொருட்கள்லாம் வந்து இந்த SD மால்ல வியாபாரம் பண்ண வேண்டியதுதான். அதே நேரத்துல நீங்க ஒரு பயர், ஓகே இந்தியன்ஸோட ப்ரோடக்ட் வந்து வாங்க போறேன், கண்டிப்பா நீங்க இந்த SD மால்ல வந்து இங்க இருக்கிற பொருட்கள் வந்து ஒரு தடவை வியூ பண்ணலாம். இது முற்றிலும் இந்தியருக்காக செய்யப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்க வந்து பொருட்களும் வாங்கலாம், அதே நேரத்தில் வியாபாரமும் பண்ணலாம். பயர் ஆகி நீங்க முதல் தடவை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 ரிங்க போனஸ் கொடுக்கப்படும். அதே நேரத்தில் உங்ககிட்ட பொருட்கள் இருக்கு, நானும் ஒரு வெண்டர் ஆக போறேன், நானும் சேல்ஸ் பண்ண போறேன், இந்தியன் மத்தியில் என்னோட ப்ராடக்ட் கொண்டு வந்து சேர்க்க போறேன் அப்படின்னு நம்பினீங்கன்னா கண்டிப்பா வெண்டரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. உங்களோட SSM வந்து அப்லோட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க பயரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வெண்டோராக இருந்தாலும் பரவாயில்ல, கீழே இருக்கிற லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டு கண்டிப்பா உங்க செல்ஃபை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. இந்த நேரத்தில் sandhana.my/sdmall போனீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற எல்லா விவரங்களும் இருக்கும். கூடிய விரைவில் அப்ளிகேஷன்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். ஒரு இந்தியரோட ப்ரோடக்ட் இன்னொரு இந்தியர் சப்போர்ட் பண்றது ஒரு நியாயமான விஷயம். நீங்க ஒரு பின்னு வியாபாரியா இருந்தாலும் சரி, பெரிய காடி வியாபாரியா இருந்தாலும் சரி, இல்ல ஆன்லைன்ல எந்த வியாபாரியா இருந்தாலும் சரி, கண்டிப்பா என்னோட மால்ல வந்து நீங்களும் இணையுங்க. We are uplift our society together. ST Mall மறந்துடாதீங்க, கண்டிப்பா உங்க செல்ஃப் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. நிறைய வெண்டரை நான் அதுக்குள்ள எதிர்பார்க்கிறேன், நிறைய பாயர்ஸும் அதுக்குள்ள எதிர்பார்க்கிறேன். நம்மளோட எக்கானமி நம்மளே ஜெனரேட் பண்ணிக்கிறோம். நான் சந்தனா துரோணாச்சாரியா, இது #தண்டூரா.